दिवाली स्पेशल स्वीट पाकपोरो जीरा पूरी पन पोरे जीरा पूरी एप्पडी पन्रदु इंग्रेडिएंट्स इंग्रेडिएंट्स एन्नन्ना देवन पाकलाम मैदा मावु ओर कप एडुत्तिरुक्केन मैदा मावु सर्करे अदे अलवु ओर कप सर्करे एडुत्तिरुक्केन सुम्मा ओर चिट्टिक्कु उप्पु कोंजमा ஏலக்காய் பொடி நான் வந்து இதல பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன் நான் இப்ப இமிடியேட்டா பண்றதுனால இது வந்து நான் பேக்கிங் சோடா போட்டு பண்றேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா பண்ண போறீங்க அப்படினா இத வந்து மாவு பிசைஞ்சு வச்சு மாவு நல்லா ஊறிடுத்துனா பூரி ரொம்ப நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வரும் சோ எனக்கு நான் உடனே பண்றதுனால நான் இதல கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போறேன் தேவையான ஜலம் இத பிசையறதுக்கு பூரிய பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் तो ये पेसन चिटे ये प्री पान रहते हैं रहते हैं ना मैं पाक ला इप्पम माव ऐड पनी आजे माव ला ओरे ओर चिट्टी के बेकिंग सोडा पोटर के येन्ना कुंजमा येन्ना उठ क्ला ये पूरी माव पादो ना पेसी पोर दे सो कुंजमा येन्ना उठ इंटर के नमन नॉर्मल गोदम माव पूरी ये प्री पेसी वो मो आधे माधिता इधे और तुली उप्पु सेत्तिंडाच्चु मावु जलम कोंजमा एण्णै ओरे ओर चिट्टिक्कु उप्पु इदै सेत्तु इंद माधिरि पूरी माधिरि पिसैंजिक्कलाम पिसैंजिट्टु नार्मल पूरी इडरा माधिरि इदैयुम इट्टु पोरिच्चु एडुत्तुट्टु சக்கரை பாகு பண்ணி அதுல வந்து நம்ம இந்த பூரிய வந்து டிப் பண்ணி எடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த மாவு ஊறற நேரம் முற்றும்னா கொஞ்சம் நமக்கு தேவைப்படும் அதையும் காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம வந்து இப்ப பேக்கிங் சோடா ஆட் பண்ணிருக்கோம் சோ அந்த டைமும் நம்ம வந்து எடுத்து போறது இல்ல சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இப்போ இத எப்படி பண்றதன்றத பார்க்கலாம் பூரி இட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி பூரிக்கு எப்படி நம்ம வந்து குட்டி குட்டியா பால்ஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அதே மாதிரி பால்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சு இட்டுக்கணும் அதுதான் இதோட ஸ்பெஷல் சமோசா ஷேப்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல கொஞ்சமா மடிச்சு மடிச்சு இட்டுக்கணும் சின்ன சின்னதா சின்ன சைஸ்ல இட்டு எடுத்துட்டு இத நம்ம இப்ப வந்து பொரிச்சு எடுத்துற போறோம் பொரிச்சு எடுத்துட்டு ஜீராவுல வந்து டிப் பண்ணி சர்வ் பண்ண போறோம் இப்போ இது நார்மல் நம்ம வந்து ஆட்டா பூரி பண்ணுவோம் இல்லையா அத மாதிரி இப்போ இத பொரிச்சு எடுத்துறலாம் நல்லா உப்பி வந்திருக்கு சோ இந்த மாதிரி இருந்தாலும் ஜீரால ஊறும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி இப்ப எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துட்டு பாக் வெச்சுக்கலாம் நம்ம இப்போ வாணல்ல நம்ம அந்த 1 கப் சக்கரை எடுத்துட்டோம் இல்லையா சோ அந்த சக்கரையில கொஞ்சமா ஜலம் விட்டு சக்கரை பாக் ரெடி பண்ண போறோம் पूरी ना पाग रेडी आन उड़ने நம்ம அதல பூரிய போட்டு போட்டு எடுத்து ப்ளேட்ல வந்து அடிச்சு வெச்சிரலாம் இப்போ இது வந்து பாகு நல்லா கெட்டியா எடுத்து ரொம்ப கெட்டியா பாகு வெச்சிட்டா அப்புறம் பொரபொரன ஆயிடும் சக்கரை சோ இதல இப்ப ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூரி வந்து கொஞ்சம் கலரா வேணும் அப்படி நினைக்கிறவா வந்து இதல கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல அப்படியே பூரிய வந்து ஒண்ணுண்ணா போட்டு டிப் பண்ணி எடுத்து வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சிரணும் இதுலயே ஊற விட்டாலும் அது நல்லா இருக்காது சோ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துறணும் டக் டக்னு எடுத்துறணும் இப்போ ஜீரா பூரி ரெடி ஆயிடுச்சு இது ஆக்சுவலா மக்மல் பூரின்னு சொல்லுவா மக்மல் பூரி இது ஸ்பெஷல் என்னன்னா सपोज இப்ப தேங்காய் விருப்பு படுறவாளா இருந்தா இந்த மாதிரி ஜீரால போட்டு டிப் பண்ணி எடுக்கும்போது தேங்காய் अलग से पूरी मेल स्प्रेड
சோ அத தான் மக்மல் பூரின்னு சொல்வா இது கலர்ஸ் பண்ணுனா நீங்க கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படி ப்ளைனா பண்ணிருக்கேன் நானு நீங்க கலர்ஸ் ஆட் பண்ணி கலர்ஃபுல்லாவும் பண்ணிக்கலாம் இத சக்கரபாகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சக்கரபாகு ரொம்ப முத்திர்த்துனா வந்து பூரி உடைஞ்சு உடைஞ்சு போய்டும் சோ பாகு பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையா டக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கி பதம் நல்லா வந்தேன்னு எடுத்துறணும் ரொம்ப ஜலமா பாகு வச்சிட்டாலும் வந்து பூரி வீணா போய்டும் குலாப் ஜாமுன்க்கலாம் பண்ற மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கொஞ்சம் நல்ல ஸ்டிக்கியா இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் ஆக கூடாது சோ கொஞ்சம் பார்த்து பக்கத்துலயே இருந்து நல்லா டக்குன்னு பண்ணி எடுத்துட்டு பூரியை வந்து அதுலயேவும் விட்டுட கூடாது போட்டு போட்டு எடுத்து வெச்சிரணும் வெளியில அதுலயே போடிங்கனாலும் ஊறிட்டு பூரி வந்து அந்த டேஸ்ட் இருக்காது அந்த கிரஞ்சினஸும் இருக்காது சோ அதுக்கு இந்த மாதிரி இத வந்து ரெடி பண்ணீங்க உங்க फ्रेंड्स இந்த ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स